ஆஃப்கேட்டு ஐநெட்டெல்லாம் எடுத்துகிட்டுனா மோஸ்ட்லி வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான். ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் அடுத்து இன்னொரு ஜாப்க்காக? அது வந்து டஃப் ஆயிரும்ல ஜாப். என்ன வேணாலும் பண்ணலாம், அது உங்க லைஃப். 35 நீங்கள் ப்ராபப்ளி ஏஜ் லிமிட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 26 இயர்ஸில் போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஆஃப்கேட் முடிச்சுட்டு. நீங்கள் வெளியே வர்றப்போ மேக்ஸிமம் ஒரு 37 இயர்ஸ் இருக்குமா உங்கள் ஏஜ்? ஜஸ்ட் 37, ரிட்டைர்மெண்ட்டுக்கான ஏஜ் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி ஒரு குரூப் 1 ஆஃபீஸராக ஏர்ஃபோர்ஸ் நேவி அது ஆர்மி ஏதாவது ஒரு சர்வீஸ் இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கிளாரிட்டி இருக்கும், எங்கே ஜாப் கிடைக்கும், என்ன ஜாப் கிடைக்கும் நமக்கு. ப்ளஸ் சர்வீசஸ் நிறையா இருக்குது, ஆல்ரெடி ரிட்டர்ன் ஆனவங்க நிறையா சர்வீசஸும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன மாதிரி சர்வீஸ்னால் எங்கெங்கெல்லாம் ஜாப் கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் ஜாப் தரலாம், அந்த மாதிரி கவுன்சிலிங்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க.